கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது, நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும், நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள் என்று வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. நீங்கள் பயப்படுகிற ஐயப்படுகிற என்கிற ஒரு பதம் வருகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று ஒரு பக்தன் எழுதுகிறார். என கண்பானவர்களே, பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒன்று. யாருக்கெல்லாம் அவிசுவாசம் என்கிற ஒரு செயல்பாடு இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் பயத்தோடு வாழ்வார்கள். ஆண்டவருடைய வல்லமையை குறித்த அறிவு யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் எல்லாரும் பயத்தோடு வாழ்வார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படுகிற பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் எவைகளை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, எதற்காக எதை குறித்து ஐயம் உங்களுக்குள்ளே வருகிறதோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்களுடைய இருதயத்திற்குள்ளே பயத்திற்கோ ஐயத்திற்கோ நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதன் பெலிஸ்தர்களுக்கு சார்பாக வந்து இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தான். இஸ்ரவேல் சேனை ஒரு பெரிய சேனை, ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய நிறைய மக்கள் அங்கே இருந்தார்கள். எனினும் இவர்கள் எல்லாரும் கோலியாத்தினுடைய உருவம், கோலியாத்தினுடைய உயரம், கோலியாத்தினுடைய தோற்றம், கோலியாத்தினுடைய சத்தம் அவர்களை பயமுறுத்தினது. அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. சவுல் பயந்தார், அங்கே உள்ள இராணுவ வீரர்கள் பயந்தார்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரை முழுமையாக நம்புகிறவன், பயந்த காரியம் நமக்கு வந்துடக்கூடாது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிரும்னு நினச்சி அதே மாதிரி நடந்து போச்சு, இப்படி நடந்து விடக்கூடாது, எனக்கு பதற்றம் அப்படியே நடந்து போச்சு. நம்முடைய உள்ளத்திற்குள்ளே பயத்திற்கும் ஐயத்திற்கும் இடமற்றபடி நாம் வாழ்வோம். நீங்கள் பயப்படக்கூடிய பட்டயம் என்று வேதம் சொல்கிறது, அதாவது பிரச்சனை வரும். நீங்கள் பயப்படக்கூடிய பஞ்சம் இல்லாமை வரும். எனவே நீங்கள் பட்டயத்திற்காக பயமோ பஞ்சத்திற்காக ஐயமோ நம்ம கொள்ள வேண்டியதில்லை. இதுவரை நடத்தின கர்த்தர் என்னை மகிமையாக நடத்திடுவார். எத்தனை காரியங்கள் வந்தாலும் என்னோடு கூட இருந்து காரியங்கள் நடப்பிக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்கிற உன்னத நிலைமையை நான் பெற்றுக்கொள்வோம். பயத்தை நம்ம விட்டு அகற்றி விடுவோம். இதுவரை நடத்தினவர் நடத்துவார் என்கிற உள்ளான எண்ணத்தோடு செயல்படுவோம். நிச்சயமாகவே அவர் மூலமாய் பயமற்ற வாழ்க்கை வாழ்ந்து தெளிவாக மகிழ்ச்சியான வாழ்வை அனுதினமும் அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.